வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துருப்பா 2014. நான் அவங்க கார்த்தி. இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபன்னான ரேசிங் பேட்டில் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன பைக்குன்னு பார்த்தீங்கன்னா, RTR 164V, அப்புறம் பார்த்தீங்கன்னா XL100. ஸோ இந்த ரெண்டு பைக் உள்ள ரேசிங் பேட்டில் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நாங்கள் நினச்சே பார்க்கலாம், அப்படி வந்து ஒரு ரிசல்ட் வந்து வந்தது. ஸோ இந்த ரெண்டு பைக்கில் வந்து எந்த பைக்கை வந்து ஜெயிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை வந்து மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து செம்ம ஃபன்னாக இருக்கும்னு நான் வந்து நினைக்கிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு போய் நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். சேஃப்டிக்கு சொல்லிக்கிறேன், முன்னாடியெல்லாம் வந்து படத்துக்கு பொறுப்பு துருப்புலாம் போடுவாங்க, இல்லை ஷோக்கு போடுவாங்க. நான் பேசும் அனைத்தும் கற்பனையே, யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கம் இல்லை. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கேஷுவலாக வந்து ஒரு விளாக் வந்து பண்ணிட்டு போயிருந்தோம். திடீர்னு முன்னாடி யாராவது தெரிஞ்ச முகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குட்டி டிடிஎஃப்ங்க. ஸோ நம்பவே முடியல. ஸோ அவர் கூட ஒரு ரேசிங் பேட்டில் போடலாமல் கேட்கலாம். ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா ரேசிங் பேட்டில் வந்து ஒத்துக்கிட்டாரு. ஸோ இது மாதிரி ரேசிங்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, யாருமே ஆள் இல்லாத தனி ரோட்டில் வந்து பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நம்ம வச்சுருக்க வண்டிலாம் பார்த்தீங்கன்னா செம ஸ்பீடு போகிற வண்டி. ஸோ பொதுமக்களுக்கு யாருக்கும் இடஞ்சல் இல்லாத ஒரு தனி ரோட்டில் தான் பண்ணணும். ஸோ ரவுண்ட் ஒன் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ ஆள் இல்லாதலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேட்டில் வந்து போட்டிருக்கோம். ஸோ செம ஸ்பீடில் வந்து போகிறார் ஜாவிஸ் வந்து. ஸோ லிட்டுனால பிடிக்கவே முடியல ஃபஸ்ட் ரவுண்டாக வந்து. ஸோ ஃபஸ்ட் ரவுண்டோட வின்னர் வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருச்சு, ஜாவிஸ் தான் வந்து வின் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் அடித்த முடியல நம்மளால் வந்து. ஸோ லிட்டில் குயின் வந்து தோத்துருச்சு, என்னால் வந்து அன்னடியில் இதை வந்து. ஸோ செகண்ட் ரவுண்டில் வந்து ஜாவிஸை வந்து வச்சு சேரும். ஸோ குட்டி டிடிஎஃப் வந்து வேறு லெவல் நம்ம வந்து பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ கேமரா வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், அவர் வந்து கேமரா வந்து கேட்குறாரு. ஸோ குட்டி டிடிஎஃப் வந்து கேமரா வந்து கொடுத்துடலாம். ஸோ இந்த செகண்ட் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜாவிஸை வந்து செய்கிறோம். லிட்டில் குயினாக ஜாவிஸான்றத வந்து மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வேறு லெவல் வந்து பண்ணுறோம். ஸோ செம்ம காலியான இடத்துல தான் நாங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ யாருக்குமே டிஸ்டர்ப் இல்லாத இடத்துல வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் இதுமாதிரி பண்ணுங்கள். ஸோ நம்ம வச்சிருக்கலாம் பார்த்தீங்கன்னா ஐஆர்சிசி பைக். ஸோ செகண்ட் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம், ஜாவிஸை வந்து நொறுக்கியாச்சு, லிட்டில் குயின் வந்து வேறு லெவல் பண்ணியாச்சு. ஸோ இந்த பேட்டில் வந்து கரெக்டாக போச்சு. ஸோ ஃபஸ்ட் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜாவிஸ் தான் வந்து ஜெயிச்சிருக்காரு. செகண்ட் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா லிட்டில் குயின் வந்து ஜெயிச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து அப்டேட் யூ டர்ன் போட்டு ஒரு ரைடர் வந்து சேஞ்ச் பண்ணி நம்ம வந்து ஓட்டி பார்ப்போம். ஸோ வந்து பைக் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பேட்டில் வந்து பண்ணி பார்ப்போம், அதில் வந்து யார் ஜெயிக்கிறான்றது வந்து பார்த்துடலாம். ஸோ ரைடர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி வந்து ஆள் இல்லாத இடத்துல வந்து தான் பண்ணுறோம். ஸோ பார்த்துக்கோங்க, யாருக்கும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் தான் நாங்கள் வந்து இந்த ரேசிங் பேட்டில் வந்து பண்ணுறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஐஎன்என் சிசிலாம் வச்சுருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சேஃப்டி தான் முக்கியம். ஸோ ரவுண்டு த்ரீயில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் லேக் ஆகிடுச்சு. ஸோ இந்த ரவுண்ட் வந்து நிப்பாட்டிட்டு ஸோ ரைட்டை சேஞ்ச் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ரவுண்ட் வந்து பண்ணலாம். நெக்ஸ்ட் ரவுண்டில் வந்து ஜாவிஸா லிட்டில் குயின்ன்றது வந்து பார்த்துருவோம். ஸோ யார் வந்து ஃபஸ்ட்டு வருவான்றத வந்து மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஜாவிஸ் பிடிக்குமா இல்லை லிட்டில் குயின் பிடிக்குமான்றது வந்து மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பேரை யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ லிட்டில் குயின்ற பேரை வந்து யூஸ் பண்ணுறதே கிடையாது. ஸோ இன்றைக்கி வந்து இந்த பேட்டில் வந்து கண்டிப்பாக வந்து நிறைய வாட்டி யூஸ் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். ஸோ ரைடர் வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜாவிஸா லிட்டில் குயின்ன்றது வந்து பார்த்துருவோம். ஸோ நிறைய பேர் வந்து ஃபன்னாக போயிட்டுருக்கு. ஸோ இதை வந்து பார்த்துட்ருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் இருக்குது. ஸோ கிரிக்கெட் விளாட்ற நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபன்னாக வந்து சிரிச்சு பார்த்துட்டு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது இந்த பேட்டில்னு சொல்லலாம். ஸோ இதை வந்து ஜாவிஸை ஸ்டார்ட் பண்ணுறவங்களே பார்த்தீங்கன்னா லிட்டில் குயினில் வந்து பரண்டாரு. ஸோ இந்த பேட்டில் வந்து ஸ்டாப். ஸோ திருப்பி வந்து ரவுண்ட் த்ரீ வந்து கண்டினியூ பண்ணுவோம். ஒரு யூ டர்ன் போட்டு வந்து கண்டினியூ பண்ணுவோம். ஜாவிஸ் வந்து சின்ன கோளார் கொடுத்துட்டாரு, ஸ்டார்ட் ஆகலை. ஸோ ரவுண்ட் த்ரீ வந்து திருப்பி வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். யூ டர்ன் போட்டு வந்து ரவுண்ட் த்ரீ வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஃபைனல் ரவுண்ட் இதில் வந்து யார் வந்து ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து இந்த ரவுண்டோட இந்த ரேஸோட வின்னர்னு சொல்லலாம். ஸோ இந்த பேட்டிலோட வின்னர் வந்து இந்த ரவுண்ட் த்ரீயில் ஜெயிக்கிறவங்க தான். ஸோ யூ டர்ன் போட்டு ரவுண்ட் த்ரீ வந்து திருப்பி வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஜாவிஸ் ஒரு பாயிண்ட், லிட்டில் குயின் ஒரு பாயிண்ட்னு சமமாக வந்திருக்கு. ஸோ ஈக்குவலாக வந்து பாயிண்ட் இருக்குது. ஸோ ரவுண்ட் த்ரீயில் வந்து யார் ஜெயிக்கிறான்றதை வந்து பார்ப்போம். இந்த பேட்டிலோட ஃபைனல் ரவுண்ட். ஸோ யார் வந்து ஜெயிக்க போகிறான்னு எனக்கே வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஸோ யூடனை போட்டு நம்ம வந்து ஃபைனல் பேட்டில் வந்து பார்த்துருவோம். ஸோ இந்த ரவுண்டில் வந்து யார் வந்து ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் பேட்டில். யாருங்க கோமாளி அவன் நடுவில் போகிறான், இடிச்சிருந்தா என்ன வருது? ஸோ இது மாதிரி இருக்குது, ரோட்லாம் கிராஸ் பண்ணுவோம், பார்த்து வந்து கிராஸ் பண்ணுங்கள். பைக் வருதா இல்லையான வந்து கண்டிப்பாக பார்த்து கிராஸ் பண்ணுங்கள். ஸோ ஃபைனல் ரவுண்ட் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், பேட்டில் த்ரீ. ஸோ இந்த ரவுண்டில் வந்து யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் இந்த ரேஸோட வின்னர். ஸோ பாப்போம் யார் வந்து ஜெயிக்கிறாங்க. நம்ம தான் வந்து ஜாவிஸ் வந்து ஓட்டுறோம். ஸோ ஜாவிஸ் வந்து நம்ம ஜெயிக்க வைக்கிறோம். ஸோ வாங்க, வீலிங்லாம் ஆகுதுங்க. ஐயோயோ, ஜாவிஸ் வந்து வேற லெவலுங்க, வீலிங் ஆகுதுங்க. ஐயோ ஐயோ, வேற லெவலில் இருக்குங்க ஜாவிஸ் வந்து, வீலிங்லாம் ஆகுதுங்க, செம பவராக இருக்குங்க ஜாவிஸ் வந்து. ஸோ
ஹார்ன் பாருங்க, ரேஸ் கொடுத்துட்டு பேட்டில் வந்து ஜாவிஸ் 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 வேற லெவல்ல போதுங்க ஜாவிஸ். ஐயோ இதோட பவர் வந்து நம்பவே முடியல, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அந்த அளவு பவரா இருக்கு, வேற லெவல்ல இருக்கு. ஜாவிஸ் வந்து ஃபைனலா இந்த பேட்டில் வந்து வின் பண்ணிடுச்சு. ஸோ இந்த ரேஸோட வின்னர் வந்து அன்எக்ஸ்பெக்டட், நாங்கள் வந்து எதிர்பார்க்கவே இல்லை ஜாவிஸ் வந்து ஈஸியாக தோக்கடிச்சலாம் நினச்சோம், பட் முடியல. ஸோ இந்த பேட்டிலோட வின்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஜாவிஸ் தான். ஸோ இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கல மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இன்னொரு நாள் ஜாவிஸ் கூட வந்து நம்ம ரேஸ் போட்டு இந்த பேட்டில் வந்து ஜெயிக்கிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பதில் இருக்க பில் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். இதே போல் உங்களுக்கு வேறு ஏதாவது பேட்டில் போட்டாங்க மறக்க